இந்த பிக் நல்லா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. இது கூட நல்லா இருக்கு. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஐயோ, பிடிச்சி டெல் பண்ணிட்டேன். ரிக்கவரியில் போய் பார்க்கலாம். அங்கே கூட இல்லையே, என்ன பண்ணுறது? ஸோ சேட். இப்போ எனக்கு நடந்தது மாதிரி உங்களுக்கும் எப்போவாச்சும் நடந்திருக்கும். பட் அந்த ஃபோட்டோ வீடியோவை எப்படி ரிக்கவரி பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க. நம்ம மொபைல் பிசியில் ஏதாச்சும் ஃபோட்டோ வீடியோ ஏதாவது டெலிட் ஆயிடுச்சுன்னா அதை உண்மையிலே ரிக்கவரி பண்ண முடியுமா முடியாதா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணலைனா கிளிக் பண்ணி தட்டி தறிக்க விடுங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலில் ரிக்கவரி பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா, ப்ரோ நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து ரிக்கவரி பண்ண முடியலை அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்க. பட் மேக்ஸிமம் 75% மேலே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிக்கவரி ஆயிடுச்சுன்னு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிக்கவரி பண்ணி. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வர லேட்டஸ்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிசிஐஎம் ஃபோல்டருக்குள்ளால் போய் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெல் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுக்குள்ளார இருக்காது. பட் முன்னால் லான்ச் ஆன மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரிக்கவரி பண்ணிக்க முடியும் டெலிட் ஆன எல்லா ஃபைல்ஸையும் ஒரிஜினலாக. பட் இப்போதைக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை, நிறைய நண்பர்கள் ட்ரை பண்ணி வரல அப்படின்னு சொன்னாங்க. தென் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ரிக்கவரி பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தா அதுவும் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் பல பேருக்கு ஒர்க் ஆகலை. ஒரு சில பிராண்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க கோடிங்ஸ் மூலமாக. ஸோ ரொம்ப டீப்பாக போய் சர்ச் பண்ணி அதால் எடுக்க முடியாது ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால. அந்த வீடியோ நம்ம தனியாக போட்டிருக்கோம், பார்க்கல அப்படின்னா ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் தாராளமாக செக் பண்ணலாம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணி பாருங்கள். டெலிட் ஆன ஃபோட்டோஸ் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். வரல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம லூப் கோல்ஸை கண்டுபிடிக்க மொபைல் பிராண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போதைக்கு உங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோ வீடியோ டெலிட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்துக்க முடியும் ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. பட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் டவுட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகேங்க, நான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணிட்டேன். பட் எனக்கு அதில் இருக்கிற ஃபைல் எல்லாமே இம்பார்ட்டண்டான ஃபைல், எப்படி நான் ரிக்கவரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து நிறைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பேட் ஆப்ஸ் இருக்குது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா நான் பர்சனலாக செக் பண்ணி பார்த்ததில்ல, என் ஃப்ரெண்ட்ஸும் செக் பண்ணி பார்த்ததில்ல. அதனால் நான் எதையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் நான் செக் பண்ணி பார்த்ததில் உண்மையாக ஒர்க் ஆகிறது பார்த்தீங்கன்னா பிசியில் ட்ரை பண்ணலாம். பிசியில் வந்து நிறைய பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பிசியில் நிறைய பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஃப்ரீ சாஃப்ட்வேர் போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிக்கவரி பண்ண முடியாது. பட் பெய்டு சாஃப்ட்வேர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக ரிக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் உங்கள் சிஸ்டத்தில் டெலிட்டான ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரிக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்க. முக்கியமாக வந்து உங்கள் மொபைலில் இருக்க மெமரி கார்டை ஒரு கார்டு ரைட்டரில் போட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலும் அதில் நீங்கள் மெமரி கார்டு வாங்கின டைமில் என்னென்ன டெலிட் ஆச்சோ அது வரைக்கும் நீங்கள் ரிக்கவரி பண்ணிக்க முடியும். பட் வந்து 100% ரிக்கவரி பண்ண முடியுமா அதுலயும் டவுட் தான். நிறைய ஃபைல்ஸ் பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகிரும், அதெல்லாம் ரிகவரி பண்ண முடியாது. ஒரு 75% ஃபைல்ஸ் ரிகவரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, மொபைல்ல உள்ள இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எப்படி ரிகவரி பண்றது அப்படின்னு. ஒரு சில மொபைல்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் கூட டீப்பா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரிகவரி பண்ணி கொடுக்கற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்க உங்க சிஸ்டத்துல சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ரிக்கவரி பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சிருக்கேன், இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன், ஒண்டர் சாரோட ரிக்கவரிட்டுனு ஒரு சாஃப்ட்வேர். அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவ மெமரி கார்டில் இருக்க ஃபைல்ஸு, தென் வந்து உங்கள் சிஸ்டத்தில் இருக்க கரெக்டான ஃபைல்ஸ் எல்லாமே சூப்பராக ரிக்கவரி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு வீடியோ பண்ணியிருந்தால் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பு மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை ரிக்கவரி பண்ணிக்க முடியும். நிறைய நண்பர்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ நீங்கள் வீடியோ போட்டீங்கல்ல அந்த வீடியோ ஒர்க் ஆகல அப்படின்னு நிறைய பேட் கமெண்ட் வருது. ஸோ இதுதான் ரீசன். இப்போ வந்து லேட்டஸ்ட் ஆகிற மொபைலில் வந்து எல்லா பக்கையும் கிளியர் பண்ணிட்டாங்க, அதனால ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் ரிகவரி பண்ணிக்க முடியும், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போதான் ப்ரோ இந்த ரிக்கவரியில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு ஒரு தெளிவு கிடச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த ரிக்கவரியை பற்றி சும்மா மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன், இதுக்கு உள்ளால டீப்பாக போனோம் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குங்க. வீடியோ வேற லெவலில் லெந்தா போகும், அதை பார்க்கவும் நீங்கள் ரெடியாக இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது. அதனால வீடியோ நான் எப்படியே முடிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் சந்தேகம் இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காண்டக்ட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேற லெவல் சந்திப்போம். அதுவரை பாய்.